அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ ரிசல்ட்டை இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடலை, ஸோ அது எப்போ வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அவங்க வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான வேகன்ஸி வந்து வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த வேகன்ஸி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6500 பேர் வந்து இதில் வந்து வேகன்ஸி வந்து இதுக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 800,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ 800,000 பேர் வந்து நேர்முகத் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700,000 பேர், 600,000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 600,000 பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6500 வேகன்ஸி வந்து இதில் வந்து எப்படி வந்து தகுதியானவர்களை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 10th 12th வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து தேர்வு வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து ஒரு 180 மேலே வந்து நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கன்னா, ஸோ 12th வந்து 730 மேலே வந்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து பேஸ் வந்து மாறும். ஸோ அது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து தகுதியானவர்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து இந்த ரிசல்ட்டுக்கான தகுதியானவர்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து மாவட்ட வரியாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.